பிள்ளைங்க வெளிநாட்டில் இருக்காங்க வருஷத்துக்கு ஒரு தடவை பொங்கலுக்கோ இல்லனா தீபாவளிக்கோ இல்லனா கிறிஸ்மஸுக்கோ இல்லனா ரம்ஜானுக்கோ வந்துட்டு போகிறாங்க அவ்வளோதான் வர்ற போது பெட்டி நிறைய பரிசு பொருட்கள் வருது ஆனால் அவன் திரும்பி போனால் அந்த வீடே வெறுமையாயிருது இல்லைங்களா ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து வராரு மனைவிக்கு எல்லாம் வாங்கிட்டு வராரு ஆனால் வர்ற நண்பர்கள் எடுக்கிறாங்க உறவுக்காரங்கள்லாம் வராங்க எல்லாம் ஆளாளுக்கு எடுத்துடுறாங்க அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே இல்லை அவர் சொல்கிறாரு உனக்கு தான்மா வாங்கிட்டு வந்தேன் ஆசையாக நினச்சி உனக்கு வாங்கிட்டு வந்தேன் எல்லோரும் எடுத்துட்டாங்கம்மா உனக்கு ஒன்றும் இல்லாமல் போச்சுன்னு ஒரே வார்த்தை தான் அவர் சொல்கிறா பத்திரமாக திரும்பி வந்தீங்களே இதை விட எனக்கு வேறு என்னங்க பரிசு வேணும் இது போதும் என்று சொல்லி கணவன் வெளிநாட்டில் வாழ்கிற போது இங்கிருந்து சீதையை போல தவம் செய்கிற இளம் வயது பெண்கள் இருக்கிறார்களே இதுக்காகங்க அங்கே என் பையன் என்னோட கணவர் கஷ்டப்படுறாரு அவரை ஒட்டகம் மேய்க்க விடுறாங்களா என்ன எனக்கு தெரியாது ஆனாலும் இந்த குடும்பத்துக்காக எல்லாத்தையும் பிரிஞ்சு அந்த மனுஷன் அங்கே இருக்காரு இங்கே கஷ்டத்தை எதுவும் அவருக்கு சொல்லக்கூடாது கேட்டால் அவருக்கு சங்கடமாக இருக்கும் வேலை செய்ய முடியாது நானாவது என் பிள்ளை குட்டிகளோடு இங்கே உறவோடு இருக்கேன் அங்கே அந்த மனுஷன் தனிச்சு இருக்காரு என்று இரவு தோறும் கண்ணீர் வடித்து அழுது கணவனை நினைந்து தொழுது ஒரு பெண் ஜென்மம் இருக்கிறதே அந்த பெண்கள் இருக்கும் வரை இந்த தேசத்தில் உறவுகள் நிலைத்திருக்கும் மனைவி இல்லைங்க காதலிச்ச மனைவி இல்லை போயிட்டா விடமாட்டேன் விடமாட்டேன்னு சொன்னான் பிள்ளைகளை நம்பி உன்னை விடமாட்டேன் நான் உன்னை பார்த்துக்குவேன் உனக்கு பின்னாடி தான் போவேன்னு சொன்னான் ஆனால் போயிட்டான் ஆனால் அந்த கணவன் அந்த பொண்ணோட அந்த மனைவியோட நினைவிலேயே வாழ்கிறாருங்க சாப்பிட்ற போது ரெண்டு தட்டில் பரிமாறுறாரு இவங்க இவங்க இவருக்கு ஒன்று அந்த அம்மாவுக்கு ஒன்று இவருக்கு ஒரு இட்லினா அந்த அம்மாவுக்கு ஒரு இட்லி இவர் தண்ணி குடித்தார்னா இவருக்கு ஒரு டம்ளர் அந்த அம்மாவுக்கு ஒரு டம்ளர் கண்ணால் பார்க்க முடியாத மனைவியின் நினைவுகளோடவே வாழ்ந்து கொண்டிருக்கிற கணவன்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களால் இந்த உலகத்தில் உறவுகள் நிலைத்திருக்கிறது எனக்கு எதுவும் வேண்டாப்பா எல்லாம் என் தம்பிக்கு கொடுத்துருங்க என்று சொல்லுகிற ராமனை போல் ஒரு அண்ணன் இருந்தால் அந்த மாதிரி குடும்பங்களில் அவர்களால் இந்த உலகத்தில் உறவு நிலைத்திருக்கிறது நான் இந்த வீட்டுக்கு வந்த மருமக தான் இந்த வீட்டுக்கு வந்த மருமக தான் என் நாத்தனார் கல்யாணத்துக்கு என் நகையெல்லாம் கொடுத்தேன் எல்லாமே நான் பண்ணினேன் நான் மருமகளாகத்தான் இங்கே இன்னமும் இருக்கிறேன் என்று நினைக்கிற மருமகள்கள் இருந்தால் அப்பொழுது உறவுகள் எவ்வளவு செழிப்பாக இருந்திருக்கும் செழிப்பாக இருக்கும் மகன் மருமகள் தாத்தா பாட்டி அம்மா பெரியப்பா பெரியம்மா இந்த உறவுகளோடு வாழ்கிற வாழ்க்கையை தாங்க இலக்கியம் நமக்கு காமிக்குது சின்ன ஒரு இலக்கியமாக இருந்தாலும் அதில் ஒரு 20 கதாபாத்திரங்களை ஏன் படைக்கிறார்கள் உறவுகளோடு ஏன் படைக்கிறார்கள் உறவுதான் சிறந்தது என்று காட்டுவதற்காக எழுதப்பட்டது நம்முடைய இலக்கியங்கள் அதனால்தான் மகாத்மா காந்தியடிகள் சொல்லுகிறார் தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற தமிழர்களோடு 20 ஆண்டுகள் இருந்து விட்டு வருகிற போது மகாத்மா காந்தி சொல்லுகிறார் தமிழர்கள் இருக்கிற கூட்டங்களுக்கு நான் போகிற போது இரத்த சம்பந்தம் இருக்கிற உறவுக்காரர்களிடம் போவதை போல நான் உணர்கிறேன் என்று பேசுகிறார் என்ன வார்த்தை பாருங்கள் அவர் சொல்கிறாரு இந்தியாவில் தேசிய ஒற்றுமை வர வேண்டும் தேசிய ஒருமைப்பாடு வர வேண்டும் என்றால் சென்னையை தாண்டி இருக்கிற அத்தனை பேரும் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று பேசுகிறார் அவ்வையை மதர் அவ்வை என்று எழுதுகிறார் அவ்வை அம்மா அப்படிங்க அவ்வை கிழவி நம் கிழவி அமுதின் இடிய சொற்கிழவி அவர் சொல்கிறாரு அவ்வை என்னுடைய அம்மா என்று சொல்லுகிறார் தமிழை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் கம்பனை போல் ஒரு கவிஞர் இல்லை கம்பன் உலகை ஆள்கிறான் என்று பேசுகிறார் தமிழ் மொழியை போல் சிறப்பான மொழி இல்லை அவர் குஜராத்தில் பேசுகிற போது குஜராத்தியர்களிடம் சொல்லுகிறார்
தமிழர்களுக்கு நாம் நன்றிக்கடன் பட்டவர்கள் என்று பேசுகிறாரே, எதனால்? உறவை காட்டுகிற இலக்கியங்கள் இருக்கிறது, உன்னதத்தை பேசுகிற இலக்கியங்கள் இருக்கிறது, உண்மைகளை பேசுகிற இலக்கியங்கள் இருக்கிறது, வாழ்க்கையை பேசுகிறது, அறங்களை பேசுகிறது, அன்பை பேசுகிறது, காதலை பேசுகிறது, நட்பை பேசுகிறது, மரணத்தை பேசுகிறது, வாழ்க்கையை பேசுகிறது, பகுத்தறிவு பேசுகிறது, பக்தியை பேசுகிறது, எல்லா கலவையும் கலந்ததாக இலக்கியங்கள் இருக்கிறதே. அதனால் காந்தியடிகள் சொல்லுகிறார், தமிழ் மொழி தொன்று நிகழ்ந்ததனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவை என்று பாரதியை போல கூத்தாடுகிறார் மகாத்மா காந்தியடிகள். அப்பேற்பட்ட மொழிக்கு சொந்தக்காரங்க நம்ம, ரொம்ப பெருமைப்படலாம் இந்த மொழியை. இந்த மொழி பேசுகிற இடத்துல நம்ம இருக்கோம், இந்த மொழியை தாய்மொழியாக வச்சிருக்கவங்க இருக்கோம். மொழியை கூட தாய்மொழின்னு தானே சொல்கிறோம், நாட்டை கூட தந்தை நாடுன்னு தானே சொல்கிறோம். மகாத்மா காந்தியடிகளை தேசப்பிதாங்கிறோம், உறவான சொல்கிறோம், அம்பேத்கரை அண்ணல் அம்பேத்கர்னு சொல்கிறோம். நம்ம யாரெல்லாம் பெரியவங்களாக நம்ம நினைக்கிறோமோ அவங்கள ஏதோ உறவு வட்டத்துக்குள்ளே நான் கொண்டு வரேன். காந்தி இந்த தேசத்தின் தந்தையாகிறார், நேரு இந்த தேசத்தின் மாமாவாகிறார், குழந்தைகளுக்கு மாமாவாகிறார். எல்லாமே உறவுகளால் சொல்லுகிற ஒரு கலாச்சாரத்தில், பண்பாட்டில் இருந்து வருகிறோம். விருந்து வந்தால் விருந்தினர்களை கூட உறவை காட்டிலும் அதிகமாக போற்றி பாதுகாத்தவர்கள் நாம் தான், நாம் தான். இரவு நேரத்தில் ஊருக்குள்ள விருந்தினர்கள் வந்துட்டாங்கன்னு வைங்க, வந்துடுறாங்க, எங்கிருந்தோ வராங்க. வந்து இருக்கிற போது அவங்க பசியில் இருக்காங்களாங்கிறது தெரியாமல் போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு நம்ம ஆட்கள் அந்த காலத்தில் என்ன தெரியுங்களா பண்ணாங்க, நம்ம முன்னோர்கள் பந்தம் பிடித்து முகம் பார்த்து பசியறிந்து உணவிட்டார்கள் தமிழர்கள் என்று சொல்லுகிறார்கள். இருட்டில் வந்தவனுக்கு பசியில் வாடி இருக்கானான்னு தெரியாமல் போயிருமாமா, அதனால் பந்தம் பிடிச்சு முகத்தை பார்க்குறாங்க. வாடியிருந்தா பசிக்கு சோறிட்டார்கள், அப்படி வாழ்ந்தவர்கள். அதையும் எங்கள் கோவையை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. சேலத்தில் ரொம்ப பண்பாடுகள் ஜாஸ்தி, எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து வர்றவங்களை வரவேற்று விருந்து வச்சு எல்லாம் பண்ணுறீங்க. கோவைக்கும் அந்த பெருமை உண்டு. உலக உறவுகள் எல்லாம் பேசுகிறோம், எங்களுடைய ஊர் பெருமையை ஒரு வார்த்தை அவங்ககிட்ட பேசணும்னு நான் ஆசைப்பட்றேன். கோவையில் எப்படின்னா யார் விருந்து வந்தாலும் சாப்பாடு போட்டுருவாங்க. கண்ணதாசன் வராரு, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச பாடலாக கூட இருக்கும், ஆனால் அந்த பாடலோட நிறைவு செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நான் செய்கிறேன். கண்ணதாசன் வராரு, 6 நாள் கோவையில் தங்கி ஒரு புத்தகம் எழுதுகிறாரு. எழுதி முடிச்சுட்டு அவர் கிளம்புறாரு. கிளம்புற போது கோவையை பற்றி ஒரு பாட்டு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, ஏனுங்க என்னவுங்க ஆமாமுங்க வேணுங்களா மானுங்களா வேணுங்களா பிடிச்சிக்கங்க, மலைப்பழமும் இருக்குங்க எடுத்துக்கங்க, தேனுங்க கையெடுங்க சாப்பிடுங்க, திருப்பூர் நெய்யுங்க சுத்தமுங்க, ஏனுங்க எழுந்தீங்க உட்காருங்க, ஏ பையா பாயாசம் எடுத்து போடு. அப்பப்பா கோவையிலே விருந்து வந்தா 6 நாள் பசி வேண்டும், வயிறும் வேண்டும், தப்பப்பா கோவைக்கு வரக்கூடாது, சாப்பாட்டாலே சாகடிப்பார் என்று அந்த பாட்டை எழுதுகிறாரு. அப்போ விருந்தை அப்படி போற்றுகிற பண்பாடு, உறவாக நினைக்கிற பண்பாடு இருந்திருக்கு இல்லைங்களா, இருந்திருக்குல்ல. புறநானூற்றில் காதலை காட்டின, அன்பை காட்டின தாயை மட்டும் புறநானூற்றில் சொல்லலை, வீரத்தை கொடுத்த தாயையும் புறநானூற்றில் சொல்கிறாங்க. ஒரு பிள்ளை தான், சின்ன பிள்ளை, போர்க்களத்துக்கு அனுப்புகிற புறநானூற்று தாய், தந்தையை அனுப்பினால், கணவனை அனுப்பினால், அண்ணனை அனுப்புகிறாள், சிறு மகனை வேல் பிடித்து கொடுத்து அனுப்புகிறாள். அவன் அங்கே இறந்து போகிறான், இவன் போய் பார்க்குறா, புறமுதுகு எடுத்துட்டானா, புறமுதுகில் பற்றுச்சா அவனுக்குன்னு பார்க்குறா. இல்லை இல்லை, என் பிள்ளை நெஞ்சில் வாழ்த்தாங்கி செத்தான், அதனால் நான் வீரத்தாயாகிறேன். என் மகன் இந்த மண்ணிற்காக மடிந்தான், என் குடும்பத்தினர் மடிந்தார்கள், ஆனாலும் இந்த மண்ணின் சுதந்திரத்திற்காக நான் பெருமை பெறுகிறேன் என்று பேசுகிற தைரியம் தந்த தாயை நாம் புறநானூற்றிலே பார்க்கிறோம். கெடுக சிந்தை கடிதவள் துணிவே என்று பேசுகிறார். அதை ரொம்ப அழகாக நம்முடைய கலைஞர் அவர்கள் ஒரு 4 வரி பாட்டில் எழுதியிருப்பார் இந்த புறநானூற்று தாயை பற்றி. அதோடு நிறைவு செய்யலான்னு நினைக்கிறேன். அவர் சொல்கிறாரு, மானம் என் மகன் கேட்ட தாலாட்டு, மரணம் அவன் ஆடிய விளையாட்டு,
பால் குடிக்கும் பருவம் தண்ணிலே வேல் பிடிக்கும் வித்தையை கற்று தந்தேன். களத்தில் நின்று கயவர்களிடம் சுழன்றாடி நெஞ்சில் வேல் தாங்கி கடமைதனை முடித்து விட்டான். காதலியை தவிக்க விட்டு கண்ணீரால் காலத்தை நகர்த்துகின்ற இந்த கிழவியையும் தவிக்க விட்டு கடமைதனை முடித்து விட்டான். களிப்பொரு பக்கம் நெஞ்சில் கண்ணீர் மறுபக்கம். களம் கண்டு மடிந்ததால் களிப்புரிகிறேன், பெற்ற தாயல்லவா அதனால் வாடுகிறேன் என்று சொல்லுகிறார். என்ன வார்த்தைகள் பாருங்க. அப்போ ஒரு தாய் அன்பை மட்டும் தரவில்லை, அருளை மட்டும் தரவில்லை, பாசத்தை மட்டும் தரவில்லை, வீரத்தையும் தருகிறாள் என்று சொல்லுகிற போது எல்லாமாகவும் உறவுகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இலக்கியங்கள் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த மொழியில், இனிமை மொழியில், எமது மொழி இனிமை மொழி என்று பேசுகிற அளவிற்கு, எமது மொழி பெருமைமிகு மொழி என்று பேசுகிற அளவிற்கு, உலக இலக்கியங்களில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் உள்வாங்கி இருக்கிற ஒரு மொழிக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்கிறோம். அதில் நாம் பெருமைப்பட வேண்டும். இலக்கியம் காட்டும் உறவுகள் எப்படி நடந்ததோ அப்படி நடக்கிற ஒரு வாழ்க்கை முறை நமக்கெல்லாம் வாய்க்க வேண்டும். 29 நாட்கள் மார்கழிப் பெருவிழா முடிந்து விடுகிறது. திரும்பி செல்லுகிற போது மனதில் புதிய எண்ணங்கள், புதிய உண்மைகள், புதிய சந்தோஷம், புதிய வசந்தத்தோடு புது பொங்கல், புதுப்பானை, புத்தரிசி, புது கரும்பு, வெல்லம் எல்லாம் சேர்த்து சர்க்கரை பொங்கலாய் உங்கள் வாழ்க்கை இனிக்கட்டும். அது எங்கள் இலக்கியம் தருகிற இனிப்பு பொங்கலாய் உங்களுக்கு மாறட்டும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பளித்து என்னையும் ஒரு பொருட்டாக ஏற்று இங்கே பேச வைத்த எங்களுடைய அருட்செல்வர் ஐயா அவர்களுக்கும், இருந்து மிக அருமையாக கேட்ட உங்கள் அத்துணை பேருக்கும், வீட்டிலிருந்தே கேட்க இருக்கிற நேயர்களுக்கும் என் வணக்கமும் நன்றியும் அன்பும் என்றும் இருக்கும்.